ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். இன்றைய திருமண வரன்கள் பெயர் பார்த்தீங்கன்னா சங்கீதா. இவங்களோட வயசு 34 ஆகுதுங்க. இவங்களோட ராசி கடக ராசிங்க. இவங்களோட ஜாதி சோழி வேளாளர் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு வேலைக்கும் இப்போதைக்கு போகலைங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நெய்வேலியில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க. அப்பாவோ அம்மாவோ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. உடன் பிறந்தவர் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதி தன்னுடையதாக இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பாரதி. இவங்களோட வயசு 28 ஆகுதுங்க. இவங்களோட ராசி கும்ப ராசிங்க. இவங்களோட ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐடி கம்பெனியில் மாதம் 75,000 மேலே சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடலூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க. உடன் பிறந்தவங்க ஒரே அண்ணா இருக்காருங்க, அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரைவேட் ஜாப்ல இருக்காங்க, நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்குங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தன்னை நல்லா பார்த்துக்கூடிய அன்பான துணையாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதியோ வசதியோ எனக்கு முக்கியம் இல்லை, பட் தன்னை நல்லா பார்த்துக்கூடிய அன்பான குணமான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சாந்தி. இவங்களோட வயசு 36 ஆகுதுங்க. இவங்களோட ராசி சிம்ம ராசிங்க. இவங்களோட ஜாதி கவுண்டர் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு பிஏ தமிழ் முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹோட்டலில் அக்கௌண்டண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதம் 15,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் இதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விழுப்புரத்தில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இப்போ தன்னுடைய பெண் குழந்தைக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரைவேட் ஜாப்ல தாங்க இருக்காங்க. உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு அவ்வளவுக்கா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல வேலையில் இருந்தால் மட்டும் போதும், தன்னையும் தன்னோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு அன்பான மனமாகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும்.